Ding dong. Hello. Day, day. Ding dong. Hello. Day. Ding dong. Hello. Hello. Day. Ding dong. Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ். சோ இந்த படத்தை பத்தி பேசறதுக்கு முன்னாடி இந்த படம் யாரோட டைரக்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா தியாகராஜ குமாரராஜா. இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். இது வந்து ஒரு சூப்பரான படங்க. பட் இந்த படத்துக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ரெகக்னிஷன் கிடைச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய ட்ரெண்டிங் ஆகுது சூப்பர் டிலக்ஸ் அந்த இதுன்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் நானும் இந்த கூகுள் பண்ணி பார்த்தேன். இந்த படம் ஆக்சுவலா ஆரண்ய காண்டம் மறுபடியும் போட்டு பார்த்தேன். இப்ப செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் வந்து அடிச்சுக்கவே முடியாது, சூப்பரா இருக்கும். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் சொல்லுவாங்கல்ல, இது 10 வருஷத்துக்கு மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படத்தை வந்து மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா பசங்க கிட்ட வந்து செம்ம வரவேற்பு இருக்கோங்க. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சினிமோகிராபி கண்டிப்பா பேசி ஆகணும். யார் சினிமா கிட்ட இருக்காரு அதை பத்தி தெரியும் எனக்கு. பட் கண்டிப்பா இந்த படத்தோட கலர் டோன் வந்து சான்ஸே எனக்கு சூப்பரா இருக்கு கலர் டோன்ஸ்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, லீட் ஆக்டர்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதிங்க. விஜய் சேதுபதி கலக்கிருக்காங்க. அவரோட ரோல் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் தான். அவரோட அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சூப்பரா. பட் விஜய் சேதுபதி கண்டிப்பா இந்த படத்துக்கு அவார்ட் கண்டிப்பா கிடைக்கும், அது வந்து கேரண்டியா சொல்லலாம். நெக்ஸ்ட் யாரு கலக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சமந்தா. சமந்தா நடிச்சிருக்காங்க. பட் ஒரு சில சீன்ல சமந்தா எதுக்கு இந்த மாதிரி சீன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். பட் உண்மையாவே சொல்றேன், நயன்தாரா வந்து இப்ப அதிகமா பேசப்படுறாங்க. சமந்தா இந்த படத்துக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமா பேசப்படுவாங்க. ஷி ஹஸ் ஸ்டோலன் தி ஷோ கம்ப்ளீட்லி கண்டிப்பா சொல்ல போனா. அடுத்து நம்ம யாரை பத்தி பேசலாம் பார்த்தா ஃபஹத் ஃபாசில். ஒரு சீன் இருக்கும் கிளைமேக்ஸ்ல அவர் ஆக்ட் பண்ண மாதிரி யாருமே ஆக்ட் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பா இது வந்து அப்ளாஸ் கொடுக்கணும் இந்த டைரக்டருக்கு. அந்த மாதிரி சீன் அது ஒரு அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்றத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த சீன்ஸ்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன பையன். இப்ப ஜி தமிழ்னா வந்துருப்பான், அந்த பையன் கூட சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், அவங்க ரிவால்வ் வர வேண்டிய சின்ன சின்ன பசங்க வந்து பண்ற ஒரு குடும்பத்தனங்கள்லாம் இருக்கும். அது இந்த டீனேஜ் பாய்ஸ் அவங்களோட இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரோல் தான் வந்து உண்மையிலே இந்த யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க காலகட்டத்தில் அந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அந்த தவறுகள் வந்து இவங்க வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. அதனால அடல்ட்னு சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் பண்ற ஒரு சில தப்புகளை இவங்க வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க படத்துல, அதனால தப்புன்னு தெரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு வந்து சில ஒரு சில டைலாக்ஸ் கண்டிப்பா அப்ளோஸ் வாங்கியே இருக்கும். டிக்டாக்லாம் ட்ரெண்டிங் வீடியோ தான் போயினே இருக்கும். ஏன் சொல்ல போனா அந்த மாதிரி டைலாக்ஸ்ங்க. அதே மாதிரி இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணா பத்தி கொஞ்சம் பேசியாகணும். அவங்களோட கேரக்டரை வந்து எவ்வளவு பெரிய பாகுபலி ஆக்டர் சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருந்தாலும் இந்த படத்துக்காக அவங்களுக்கு வந்து அவங்க ஆக்டிங் கேரியர்ல ஒரு தனி ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனா இந்த படத்துல தான் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு கலக்கிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்கோப் அதிகமா இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிஷ்கின் பத்தி கொஞ்சம் பேசலாம். பட் ஆனா அவர் பெரிய லெவல்ல இல்ல, கிறிஸ்துவத்தை பத்தி அதிகமா பேசிட்டே இருக்காரு. உண்மையா சொல்ல போனா கடவுளை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, சூப்பரா சொல்லிருக்காங்க. கல்லும் கடவுளும் சுத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா பேசப்படுற ஒரு விஷயம். டிரான்ஸ்ஜெண்டரிங் பத்தியும் பேச வேண்டியது. சூப்பரா வந்து சமுதாயத்துக்கு ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்க ஒரு படம் இதுதான். அவங்க வாழ்க்கையை அழகா காமிச்சிருக்காங்க. சோ ரெண்டு மெசேஜ் இதை கவர் ஆயிடுச்சு. தேர்ட், பசங்க பசங்க பண்ற தவறால என்ன நடக்குது, அதே மாதிரி பெற்றோர்கள் பண்ற தவறால பசங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருது, இதை பத்தியும் வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இந்த ஓவரால் என்ன சொல்லுவாங்க, இல்ல 5 எவ்வளவு கொடுக்கலாம், 10 எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லிட்டு என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10 கொடுக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு 10 ரோல் இருக்குல்ல, அதனால 10 எனக்கு எதுவுமே குறையவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்தேன். பட் உண்மையா சொல்ல போனா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏலியன் சினிமா வச்சிருக்காங்க. பட் அது கொஞ்சம் சிங்காவில நான் ஃபீல் பண்றேன். பட் ஆனா அந்த லாஜிக் வந்து அவங்க தான் கேட்கணும், குமார ராஜா கிட்ட தான் கேட்கணும், எதுக்கு இந்த மாதிரி ஒரு சீனை வந்து இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த லாஜிக் மட்டும் தான் மிஸிங். மற்றபடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும். சொன்ன மாதிரி கொஞ்சம் சில ஆடியன்ஸ் வந்து 3 hours மூவி சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஒரு 15 minutes ஷார்ட் பண்ணிக்கலாம், கட் ஷார்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பா சூப்பரா வந்திருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சீன்ஸ் தான் இருக்கும். சின்ன சின்ன பையன் சீன் ஒன்று இருக்கும், என்ன ரிமைண்ட் பண்ணி இந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு சின்ன பையன் சீன் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த தாத்தா பாட்டி சீன். இந்த கேரக்டர் தான் எங்கிருந்து பிடிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு பிடிக்காத ஒரு சீன் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன். பட் இந்த படத்துக்கு டிமாண்ட்ஸ் நினைக்கிறேன். பட் எனக்கு பர்சனலா அந்த போலீஸ்காரனோட அப்ரோச்சும் பிடிக்கும். அந்த ஆக்டிங் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா தான். மற்றபடி இந்த லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டோலன் த ஷோ. எல்லாருமே தனித்தையா ஒரு அவார்டு கொடுப்பாங்க விஜய் டிவில. அவங்க கண்டிப்பா ஒரு 10 அவார்டு புக் பண்ணிக்கணும். எங்க சேனல் வந்து ஒரு அவார்டு கண்டிப்பா போவோம். ஆனா யாரும் வாங்கியிருக்கா கிடையாது. சோ கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் அண்ட் ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ, குட் பை, பை. படம் முடிஞ்சவனே நாங்க வந்து கொஞ்சம் பேரை ரிவ்யூஸ் பண்ணோம். உண்மையே ரொம்ப கூச்சப்பட்டாங்க. நாங்க அவங்க கையில காலில் விழுந்து எங்க சேனலுக்காக வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பட் உங்க சேனல் பேர் என்ன கேட்டாங்க, நாங்க பேரே வைக்காத ஒரு சேனல் சொன்னோம். உண்மையா சொல்ல போனா பேரே வைக்கல. இன்னைக்கு காத்தால்தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, எங்க சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு. பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் தியாகராஜ குமாரராஜா. நாங்க இந்த படத்துக்காகவே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்னா இதுதான். நாங்க சூப்பர் டீலக்ஸ் கூட சேனல் நினைக்கலாம். பட் உங்களோட வரவேற்பு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.
கீப் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். எங்களோட உங்களுக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கழுவி கழுவி ஊத்துங்க. நாங்கள் அப்படி வருவோம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு. கண்டிப்பா வாட்ச் தி ஸ்பேஸ். நாங்கள் இன்னும் பெட்டர் வீடியோஸோட வருவோம், உங்களை என்கேஜ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சு ஆனா எனக்கு தெரிஞ்சதுக்கும் பசங்க பார்க்கலாம், நல்லா ஜாலியா இருக்குது. ஆனா பாட்டு எதுவுமே இல்ல, 3 மணி நேரம் போடணும், அதான் ஒரே கஷ்டம். மற்றபடி எதுவும் இல்லை. நான் ரொம்ப லென்த்தா இழுத்துருக்காங்க படத்தை. படத்துல பிடிச்ச சீன் ஏதாவது உங்களுக்கு மனசியா சொல்லக்கூடாது. அந்த கிளைமேக்ஸில் வில்லன் மேலே ஒரு நடக்கிற ஒரு ட்விஸ்ட்டு, அந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த சம்பவம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மாறுற இடம், அந்த ரெண்டு சீன் ரொம்ப தியாகராஜா குமராஜா படம் பார்த்துருக்கீங்க முன்னாடி, மாறனே காண்டம் பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்துட்டு ஆனால் பியூர் அடல்ட் ஃபிலிம், குழந்தைங்களாம் வரக்கூடாது. ஃபேமிலியோடையும் கப்புள் வரலாமா? கப்புள்ஸ் கண்டிப்பாக வரலாம், வரலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் வந்தது இல்லை. ரொம்ப வேற கேட்டு காட்டுவாங்க, ஆனா லாஸ்டா வந்து சிங்க் ஆயிடும், செமையா இருக்கும். டிவி வந்து